வணக்கம் மாணவர்களே, நான் ஆசிரியை திருமதி நந்தினி சுப்பிரமணியம். ஓல்கங்சார் மாவட்டத்தில் உள்ள தேசிய வகை எங்கூர் தமிழ் பள்ளியில் பணியாற்றுகிறேன். நான் இன்று உங்களுக்கு வாக்கியங்களில் இடம்பெறும் இலக்கண பிழைகளை எவ்வாறு கண்டறிவது என்பதை பற்றி உங்களுக்கு விளக்க உள்ளேன். யூபிஎஸ்ஆர் தேர்வில் தமிழ் மொழி தாள் ஒன்றில் கேள்வி 21 கேட்கப்படும் இலக்கண பிழைகளை அடையாளம் காணும் கேள்விகளின் அடிப்படையில் இவ்விளக்கத்தை நான் உங்கள் முன் வைக்கின்றேன். நான் கூறப்போகும் இலக்கண கூறுகளின் நீங்கள் நினைவு வைத்துக் கொண்டால் வாக்கியம் அமைக்கும் பொழுது பிழையின்றி எழுத இது உதவும். அது மட்டுமல்லாமல் இலக்கண பிழைகளை அடையாளம் காணும் கேள்விகளில் சுலபமாக நீங்கள் பிழைகளையும் பெற முடியும். வாருங்கள் மாணவர்களே, பொதுவாக வாக்கியங்களில் இடம்பெறும் இலக்கண பிழைகளை என்னவென்று நாம் பார்ப்போம். மாணவர்களே, முதலாவதாக ஒரு வாக்கியத்தில் ஆண்பால் பெண்பால் பெண்பாலுக்கு ஏற்ற வினைச்சொல் அமைய வேண்டும். ஒரு வாக்கியம் ஆண்பாலின் அடிப்படையில் அமைந்திருந்தால் வினைச்சொல் அந்த ஆண்பாலுக்கு ஏற்று இருக்க வேண்டும். அதே போன்று பெண்பாலின் அடிப்படையில் வாக்கியம் அமைந்திருந்தால் வினைச்சொல் அப்பெண்பாலுக்கு ஏற்று அமைந்திருக்க வேண்டும். அப்படி அமையவில்லை என்றால், மாறுபட்டு இருந்தால் அங்கே இலக்கண பிழை ஏற்படும். எடுத்துக்காட்டிற்கு, மீனா தினந்தோறும் பள்ளிக்கு நடந்து செல்வான். இவ்வாக்கியத்தில் மீனா என்பது பெண்பாலை குறிக்கின்றது, செல்வான் என்ற வினைச்சொல் ஆண் பாலை குறிக்கின்றது. இங்கே பால் வேறுபட்டிருக்கிறது. அப்பொழுது செல்வான் என்ற சொல் அங்கு இலக்கண பிழையை காட்டுகின்றது. அங்கு மீனா என்ற பெண்பாலுக்கு ஏற்ற வினைச்சொல் செல்வாள் ஆகும். சரியா? அடுத்ததாக மாணவர்களே, மாணவர்கள் பெரும்பாலும் எதிர்நோக்கும் சிக்கலான சொற்களில் நகர நகர நகரன் எழுத்துக்களின் பிழை. சொற்களில் நகர 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 பயன்பாட்டு பிழையாக அமையும் பொழுது அங்கே இலக்கண பிழை நடைபெறுகிறது. எடுத்துக்காட்டிற்கு, நான் 2017 ஆண்டில் கேள்வி 21 கேட்கப்பட்ட ஒரு கேள்வியை இங்கே உங்களுக்கு காண்பிக்கின்றேன். கமலா மேடையில் நடனம் ஆடினாள். அங்கே நடனம் என்பது ரன்னகரத்தில் வர வேண்டும். ஆனால் இங்கே டன்னகரத்தில் வந்ததால் அது இலக்கண பிழையை காட்டுகின்றது. அடுத்ததாக மாணவர்களே, நகர 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 பிழைகளை போன்று சொற்களில் ரகர ரகர பிழை ஏற்படின் அதுவும் இலக்கண பிழைக்கு இட்டு செல்லும். எடுத்துக்காட்டிற்கு, பள்ளி விடுமுறையில் நீ ஏதேனும் திட்டம் வைத்திருக்கிறாயா? இக்கேள்வியை நான் 2018 ஆண்டின் யூபிஎஸ்ஆர் தேர்விலிருந்து எடுத்தேன். இங்கே விடுமுறையில் என்றும் சொல்லில் ரகர பயன்பாட்டு பிழையாக உள்ளது. சரி மாணவர்களே, அடுத்த இலக்கண பிழை லகர 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 பிழை. முன்பு கூறினது போல் நகர ரகரத்தை போல் லகர பிழை ஏற்படின் அதுவும் இலக்கண பிழைக்கு இட்டு செல்லும். எடுத்துக்காட்டாக, 2017 ஆண்டில் வந்த ஒரு கேள்வியை இங்கே காண்போம். அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கவிஞர் அறிவுமதி கலந்து கொண்டார். அங்கே விழாவில் என்று இருப்பது பிழை, இலக்கண பிழையை குறிக்கின்றது. அங்கே லகர பயன்பாடு பிழையாக உள்ளது.
சிறப்பு லா வர வேண்டிய இடத்தில் அன்பல் நகரம் லா வந்துள்ளது. இத்துடன் என் விளக்கத்தை நான் முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.